Hello friends, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம நார்மல் நாட்ல கூட பின்ன போறோம். இது 3 ரோல் வயர் கூடை. இந்த வீடியோ நம்ம சேனலுடைய 129வது வீடியோ. பேஸ் நம்ம பிங்க் கலரில் தான் பின்ன போகிறோம். 2 ரோல் வயர் பிங்க் கலரில் வேணும், 1 ரோல் ஆஃப் ஒயிட்டில் வேணும். பிங்க் கலரில் 28 வயர் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 10 அடி. கீழே நம்ம கூடையோட பேஸ் ரன்னிங் வயரில் பின்ன போகிறோம். மேலே நம்ம கிராஸ் கட்டில் பின்ன போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு வயர் எடுத்து சரிபாதியாக மடிச்சுக்கணும். அதே பாதி அளவுக்கு நம்ம ரன்னிங் வயரை இப்படி மடிக்கணும். இப்போ பேசிக் நோட், இந்த வயரை இப்படி மேல் பக்கமாக திருப்புகிறோம். அதே மாதிரி இந்த வயருடைய கீழ்ப்பகுதியை இந்த லூப்புக்குள்ளே கொடுக்குறோம். கீழ்ப்பகுதி நமக்கு ரன்னிங் வயருடைய சின்ன பகுதியாக இருக்கணும். ரோல்லேருந்து வர ரன்னிங் வயரை நம்ம கீழ்ப்பகுதியாக வச்சுக்கக்கூடாது. இப்போ சேம் ஹைட்டில் இருக்கான்னு ஹைட் செக் பண்ணிக்கோங்க. ஹைட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் கைக்கு வலது பக்கத்தில் ரோல்லேருந்து வர ரன்னிங் வயர் இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேஸ் ஃபுல்லாக நம்ம சிங்கிள் கலரில் தான் நம்ம பின்ன போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வயரை சரிப்பாதியாக மடித்து எடுத்து நம்ம அந்த நோட்டை நம்ம பின்னணும். இப்போது இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த லூப்பை சுற்றி இந்த லூப்பை வைக்கிறோம். இந்த வயரை மேல் பக்கமாக திருப்புறோம். இந்த வயருடைய கீழ்ப்பகுதியை இந்த லூப்புக்குள்ளே கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம இப்போ மடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரன்னிங் வயர். ரன்னிங் வயரில் தான் நம்ம ஒரு ஒரு நாட்டாக ஜாயின் பண்ணிட்டு வரோம். பேசிக்காக கூட பின்ன தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் ரிப்பீட்டடாக அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பின்ன தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறது ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். ரன்னிங் வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த லூப்பை சுற்றி இந்த லூப் இப்படி வைக்கணும். இந்த வயரை இப்படி மேல் பக்கமாக திருப்புங்க. இந்த வயருடைய கீழ்ப்பகுதியை இந்த லூப்புக்குள்ளே கொடுத்துருங்க. நம்ம 3 நாட் பின்னிருக்கோம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வயரையும் நம்ம ரன்னிங் வயரில் வச்சு நம்ம சேர்த்து பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். ஃபஸ்ட் லைன் நம்ம பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம மொத்தம் 28 நாட்ஸ் பின்னிருக்கோம் இந்த இடத்துல. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்காக சென்டர் நாட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இது ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு நமக்கு தெரியும். லாஸ்ட் வயரோட ஹைட்டுக்கு நம்ம இந்த இடத்துல ரன்னிங் வயரை கட் பண்ணுறோம். நான் கட் பண்ணிட்டேன், அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு வயரோட ஹைட்டுக்கு நம்ம ரன்னிங் வயரை மெஷர் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இப்படி மடிக்கணும் ரன்னிங் வயரை. லூப்பை சுற்றி இந்த லூப்பை இப்படி வைக்கிறோம். இந்த வயரை இப்படி மேல் பக்கமாக திருப்புகிறோம். ரன்னிங் வயருடைய சின்ன பகுதியை இந்த லூப்புக்குள்ளே இப்போ நம்ம கொடுக்குறோம். இப்போது ரன்னிங் வயருடைய சின்ன பகுதி உங்கள் கைக்கு இடது பக்கத்துலையும், ரோல்லேருந்து வர்ற வயர் உங்கள் கைக்கு வலது பக்கத்துலையும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த வயரை வச்சு இந்த லூப் இப்படி சுற்றணும். இந்த வயரை இப்படி மேல் பக்கமாக திருப்புறோம். இந்த வயரை இந்த லூப்புக்குள்ளே கொடுத்து நம்ம எடுத்துடுறோம். இப்போ நாட்டை டைட் பண்ணுங்கள். இப்போ இந்த வயரை லூப் மாதிரி மடிக்கணும்.
இந்த வயரை வச்சு இந்த லூப் எப்படி சுத்தணும், இந்த வயர் எப்படி மேல் பக்கமாக திருப்பணும், இந்த வயரை இந்த லூப்புக்குள்ளே கொடுத்து எடுத்துடணும். இப்போ நாட்டை நம்ம டைட் பண்ணுறோம். இதே பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது லைனும் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. லாஸ்ட் வயரோட ஹைட்டுக்கு நம்ம மெஷர் பண்ணி நம்ம ரன்னிங் வயரை இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறோம். இப்போ நம்ம 16 லைன் நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம கூடையோட பேஸ். இப்போ ஆஃப் ஒயிட் கலர் வயரை இந்த மாதிரி இந்த நாட்டோட ஃபஸ்ட்டு வயர் அளவுக்கு இந்த மாதிரி நம்ம அளந்துக்கணும். இந்த மாதிரி மெஷர் பண்ணி நம்ம மடிச்சுக்கணும். இப்போ இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கிறோம். இந்த ஆஃப் ஒயிட் வயரை இந்த லூப்பை சுற்றி வச்சு நம்ம இந்த இடத்துல நம்ம பின்னுறோம். பேசிக் நாட் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ஒயிட் கலர் வயர் தான் நமக்கு இந்த இடத்துல ரன்னிங் வயராக வரும். இப்போ இந்த வயரை வச்சு இன்னொரு 3 நாட் நம்ம இந்த இடத்துல நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம 4 நாட் பண்ணியாச்சு. இந்த கடைசி நாட்டோட வயரோட அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்ணுறோம். இப்போ திருப்பி நம்ம முதல்ல பின்னின மாதிரியே இந்த வயரோட ஹைட்டுக்கு நம்ம மெஷர் பண்ணி நம்ம ரன்னிங் வயரை மடித்து திருப்பி 4 நாட் நம்ம இந்த இடத்துல பின்ன போகிறோம். இப்போ இந்த நாட்டோட வயர் இந்த மேல் வயரோட ஹைட்டுக்கு நம்ம மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்ணுறோம். பேஸ் பின்னிருக்கோம் இல்லையா, அந்த பேஸோட 4 சைட்ஸும் நம்ம இதே மாதிரியே நம்ம பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். 4 வயருக்கு ஒரு ரன்னிங் வயர் நம்ம மாற்றணும். அந்த மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வரணும். 4 நாட்டுக்கு ஒரு தடவை ரன்னிங் வயர் மாற்றணும்.
இப்போ அந்த மாதிரி நான் பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பேஸ் பார்க்குறதுக்கு. 4 நாட்டுக்கு ஒரு தடவை நான் இந்த இடத்துல ரன்னிங் ஒயர் மாற்றிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு ஒயரும் சேர்த்து ஒரு நாட்டு, இந்த ரெண்டு ஒயரும் சேர்த்து ஒரு நாட். நான் இப்போ பிடிச்சிருக்க ரெண்டு ஒயரும் சேர்த்து ஒரு ஒரு நாட் இந்த இடத்துல பின்னுறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு நாட்டும் நம்ம பின்னியாச்சு. இப்போ இந்த ரெண்டு வயரும் பார்த்தீங்கன்னா க்ராஸில் போகுது, ஒன்னோட ஒன்று க்ராஸாக வருது, ஒன்னோட ஒன்று க்ராஸாக வி ஷேப்பில் வருது. இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து ஒரு நாட்டு. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இந்த ரெண்டு வயரும் அடுத்து இந்த ரெண்டு வயரும் இன்டூ ஷேப்பில் ஒன்னோட ஒன்று க்ராஸ் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு வயரும் சேர்த்து ஒரு நாட்டு, இந்த ரெண்டு வயரும் சேர்த்து ஒரு நாட். இப்போ இந்த ரெண்டு வயரும் ஒன்னோட ஒன்று இன்டூ ஷேப்பில் க்ராஸ் ஆகுது. இந்த ரெண்டு வயரும் சேர்த்து ஒரு நாட். இப்போ இந்த ஆஃப் ஒயிட் கலர் வயரை இந்த ரெண்டு பிங்க் வயரும் இன்டூவாக க்ராஸ் பண்ணது. இந்த சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டு பிங்க் ஒயரும் இந்த ஆஃப் ஒயிட் ஒயரை க்ராஸ் பண்ணுது. அதனால் இந்த பக்கம் ஆஃப் ஒயிட் ஒயரில் எந்தெந்த பிங்க் ஒயர்லாம் க்ராஸ் ஆகுதோ, எந்தெந்த ஒயர்லாம் பிங்க்கும் சரி ஆஃப் ஒயிட்டும் சரி எந்தெந்த ஒயர்லாம் க்ராஸ் ஆகுதோ அந்த ஒயர்லாம் வச்சு ஒரு ஒரு பேசிக் நாட் பின்ன போகிறோம். இந்த பக்கமும் அதே மாதிரி பின்ன போகிறோம். நம்ம க்ராஸ் கட் கூட எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி இந்த இடத்துலருந்து மாறிடும். க்ராஸ் கட்டாகவே நம்ம பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். இப்போது இந்த பிங்க் ஒயரை இந்த மூணு ஒயர் க்ராஸ் ஆகுது. இப்போ இந்த பிங்க் ஒயரில் இந்த மூணு நாட் நம்ம பின்னலாம். இந்த மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வரணும். இப்போது 4 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ஒயிட் ஒயர் ஒன்னோட ஒன்று க்ராஸ் ஆகும். இப்போது இது ஒரு கார்னர், இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர். இந்த கூடையில் கார்னர் திருப்புறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி திருப்பினாவே நம்மளால் கார்னர் ஈஸியாக திருப்ப முடியும். இது செகண்ட் கார்னர், இந்த ரெண்டு வயரும் க்ராஸ் ஆகுது. இது தேர்ட் கார்னர். இது ஃபோர்த் கார்னர். இந்த 4 கார்னரும் நம்ம பின்னிட்டோம்னா கூடையோட கார்னர் நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது இன்டூ இன்டூவாக வர்ற வயர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சேர்த்து பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். அந்த மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வரும்போது இந்த கூடையை நம்ம ரொம்ப ஈஸியாக பின்னி முடிச்சிடலாம். இந்த 3-4 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும், இந்த கூடையை ரொம்ப சுலபமாக பின்னி முடிச்சிட முடியும். நம்ம கூடை பின்னி முடித்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் கூடை பார்க்குறதுக்கு. நான் கூடையை பின்னி முடிச்சிட்டேன். ரொம்பவே சூப்பராக, நல்லா பெருசாக, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இப்போ நம்ம எப்பவும் ஒரு கிராஸ் கட் கூடையை எப்படி முடிப்போமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த கூடையை நம்ம முடிக்க போகிறோம். முதல் வரி விட்டுட்டு, ரெண்டாவது வரி விட்டுட்டு, மூணாவது வரியிலேருந்து நம்ம கோர்த்து விட ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நான் இந்த வயரை வச்சு காமிக்கிற மாதிரியே நீங்கள் நம்ம 3வது வரியிலேருந்து நம்ம கோர்த்து விட ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நான் இந்த வயரை வச்சு காமிக்கிற மாதிரியே நம்ம க்ராஸில் கோர்த்து விடணும். ஏன்னா மேலே ஃபுல்லாக நம்ம கிராஸ் கட்டில் பின்னிருக்கோம். அதனால் இந்த டைரக்ஷனில் தான் நம்ம கோர்த்து விடணும். நான் வச்சு காமிக்கிற மாதிரியே கோர்த்து விடுங்க.
அடுத்தடுத்த நாட்டில் வயரோட நீளளவு நீளத்துக்கும் நம்ம ஃபுல் வயரையும் நம்ம கோர்த்து விட்டுடலாம். இப்போ இந்த சைடு இருக்க வயரை நம்ம கோர்க்கிறோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு வயரையும் எப்படி கோர்த்தோமோ அதே மாதிரி எல்லா வயரையும் நம்ம கோர்த்து விடணும். கோர்த்து விட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம கூட பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய 3 ரூல் மார்க்கெட் வயர் கூடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.